السلام عليكم ورحمة الله وبركاته. தாயத்து என்றால் என்ன, எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அறிவோம் வாருங்கள். அதாவது மணிகள், எலும்பு துண்டுகள், எழுத்துக்கள், நூட்கள் என இது நீண்டு கொண்டு செல்லும். இவை குழந்தைகள் கழுத்துக்களில் அல்லது வீடுகள், வாகனங்கள் ஆகியவற்றில் தொங்க விடப்படும். மேலும் இது ஷைத்தான்கள், நோய் நொடிகள், கண்ணேறு மற்றும் ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பு பெறும் நோக்கில் உபயோகிக்கப்படுகின்றது. தாயத்தின் வடிவங்கள் மணிகள், எலும்பு துண்டுகள், சிப்பிகள் ஆகியவற்றை கோர்வையாக உபயோகித்தல். அதேபோன்று வாகனங்களில் கருப்பு நிற துணியை தொங்கவிடல், குர்ஆனை சிறிய பெட்டியினுள் வைத்து அதை நெஞ்சில் தொங்கவிடல் அல்லது கையில் நூட்களை கட்டிக்கொள்ளல். தாயத்தின் வகைகள் குர்ஆன் வசனங்கள் அல்லாத வேறொன்றை கொண்ட தாயத்து. இது இரு வகைப்படும். முதலாவது ஈமானை பாதிக்கும் பெரிய இணை வைப்பை சார்ந்தது. உதாரணமாக அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உதவி கோரும் வாசகங்களை கொண்டது. இரண்டாவது சிறிய இணை வைப்பை சார்ந்தது. அதாவது ஒருவர் இதை அணிவதன் காரணமாக எனது நோய் நொடிகள் நீங்கும் என்ற நம்பிக்கையில் அணிவார். அதிலே அர்த்தம் புரியாத எழுத்துக்கள், குறியீடுகள், வடிவங்கள் காணப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தாயத்தை தொங்க விடுவாரோ அவர் இணை வைத்து விட்டார். இரண்டாவது வகை குர்ஆன் வசனங்களை கொண்ட தாயத்து. இதுவும் பயன்படுத்துவது கூடாது, ஏனெனில் பொதுவாக தாயத்து தடை செய்யப்பட்ட ஒன்று. அதேபோன்று அல் குர்ஆனின் மகத்துவமும் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டியது. நோய் நொடிகள் விபத்துக்களில் இருந்து காத்து கொள்ள மார்க்கம் கூறும் வழிமுறை யாது? ஒன்று, அல் குர்ஆன் அல்லாவின் மீது மாத்திரமே தவக்குள் வைத்தல். இரண்டு, மார்க்கம் கூறும் சந்தர்ப்ப திக்ருகள் துஆக்களை ஓதிக்கொள்ளல். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.